அந்த கிறிஸ்தவ பெரும்பிள்ளைகளே, என்னுடைய சேனலுக்கு அன்புடன் உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, நீதிமான்களுக்கு அநீதியான நியாயம் தீர்க்கப்படுகிறது அல்லவா. ஸோ அதை பற்றி நான் ஒரு வசனத்தில் நான் உங்களுக்கு எடுத்து உரைக்க நான் ஆசைப்படுகிறேன். அது என்னென்னு பார்த்துங்க, பிரசங்கி 5வது சுவிசேஷத்தில் 8வது வசனத்தில் போட்டிருக்கு. பிரசங்கி 5:8, ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பையானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. அதாவது திருப்பி அவரோட வாசிக்கிறேன், ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும், அதாவது தவறான ஆள்களுக்கு நியாயமான தீர்ப்பையும் நியாயமான ஆள்களுக்கு தவறான தீர்ப்பையும் கொடுக்கறது நம்ம உலகத்தில் உள்ள நம்ம நாட்டில் உள்ள ஒரு பெரிய வழக்கம், நாடுங்கிறத விட உலகத்தில் உள்ள ஒரு பெரிய வழக்கமாகவே இப்போ மாறி போயிட்டுருக்குது. ஸோ இதை குறித்து நீ வந்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே, உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு. அதாவது அதை குறித்து நீ வந்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறாரு இந்த வசனத்தில். அப்படி தான் போட்டிருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்காரு, அவங்க எல்லாத்துக்கும் மேலேயும் ஆண்டவர் அப்படிங்கிற ஒருத்தரும் இருக்கிறாருங்கிறத நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளுக்கு இந்த வசனம் மூலியமாக ஒரு ஆறுதலை நம்மளுக்கு சொல்கிறாரு. ஸோ இந்த வசனத்தை அநியாயமாக நியாயம் தீர்க்கப்பட்ட மனிதர்கள் இந்த வசனத்தை நம்பி வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா வாழ்க்கையும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து அவங்க அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு முன்மாதிரியான ஒரு வசனமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கிற காரணத்தினால கடவுள் இந்த வாக்கியத்தை வசனம் மூலியமாக நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு, பார்த்துக்கோங்க. ஸோ கடவுள் ஒவ்வொரு ஆள்களுக்கும் ஒவ்வொரு விதவிதமான நியாயம் தீர்க்கப்படுறாரு. அதாவது கடவுள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விதவிதமான நியாயங்கள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது மற்றவங்களுடைய சிந்தனை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் கடவுள் வந்து நியாயம் தீர்க்கிறாரு. ஏன்னா நிறுத்தப்படுறது தான் வித்தியாசமாக இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேனோ அதுக்கேற்ற தீர்ப்பை எனக்கு கொடுப்பாரு. இன்னொரு மனிதன் என்ன தப்பு பண்ணியிருக்கானோ அந்த தவறுக்கேற்ற மதிப்பீடை அந்த மனிதனுக்கு கொடுப்பாரு. அப்போ எல்லாருக்குமே அது வித்தியாசப்படுகிறது அல்லவா. ஸோ அதை குறித்து நான் சொல்கிறேன், ஒரு மனிதன் இன்றைக்கி ஒரு ஆபத்து ஒரு நல்ல மனிதனுக்கு அநியாயமான தீர்ப்பு வழங்கப்படுவது வந்து சாதாரண இயல்பு தான். அதை குறித்து நம்ம வந்து ஒடுக்கப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மனிதர் எல்லாத்துக்குமே வந்து சகல பூமியும் ராஜ்யம் பண்ணுறதுக்கு தான் மனிதர்களே கடவுள் படைச்சார், புரிதுங்களா உங்களுக்கு. ஸோ கடவுள் எல்லா விஷயங்களையும் இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு வசனத்தை கொடுத்துருக்கும் போது நம்ம எதுக்கு ஒடுக்கப்படுறோம், நிந்திக்கப்படுறோம், துன்பப்படுறோம்னு சொல்லி கவலைப்படணும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ வசனத்தை நம்புங்க. வசனத்தில் போட்டிருக்கிற வாக்கியத்தை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய ஆழ்ந்த அர்த்தங்கள் புரிய வரும்போது கடவுள் எவ்வளோ உயர்தரமான ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, ஷைன் மேக்னா அப்படிங்கிற நேமில் யூடியூப்லேயும் இருக்கிறேன், ஃபேஸ்புக்லேயும் இருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க என்னை ஃபாலோ பேக் பண்ணிக்கோங்க. ஸோ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.